இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரை ஒலி. கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டின் பொதுக்காலம் 10வது வாரம் திங்கட்கிழமையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இன்றைய நாளில் நமக்கு நற்செய்தியாக அமைவது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-12 முடிய இயேசுவின் மழைப்பொழிவு. இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் பல முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம், படித்துள்ளோம். இன்னும் அதிகமாக இதை பற்றியும் நாம் சிந்தித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் அனைவரும் இயேசு கூறிய பல்வேறு மக்களிடையே நம்மை நாமும் புகுத்தி நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க இன்றைய நாளில் திருச்சபையானது நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கும்போது எளிய ஆனவர் கடவுளால் அனுப்பப்படுகின்றார். நீ சென்று இறைவேண்டல் செய்யவும் நீ தனிமையாக இருந்து வாழவும் நான் விரும்புகின்றேன் என்று தனிமைப்படுத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது எளியானவர் தனது பசியை உணர்ந்தாரோ அப்பொழுது அவருக்கு காகங்கள் மூலமாக உணவானது அருளப்படுகின்றது. ஆம் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, கொரோனாவின் மூலமாக தனிமைப்படுத்தப்பட்ட நாம் பலர் நமக்கு உதவி செய்துள்ளார்கள். பல நன்கொடையாளர்கள் வந்து வீடு வீடாக சென்று உதவி கரம் நீட்டினார்கள். கடவுள் நம் உள்ளத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். நல்ல உள்ளம் கொண்டவர்களாக கடவுள் பலரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் மூலமாக இன்னும் அதிகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இதுதான் வாழும் கடவுள். இன்றைய நாளில் நாம் பார்க்கும்போது நற்செய்தி வாசகத்தில் பார்க்கும்போது ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே, துயருவோர் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார். கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதியை நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர், இறக்கமுடைய பேறு பெற்றோர் என்று மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் ஏழைகள்தான். பண வீக்கம் அதிகமாக நம்மிடம் இல்லை, பணப்புழக்கங்கள் நம்மிடம் அதிகமாக இல்லை. ஆகவே நாம் ஏழைகள்தான். ஆனால் கடவுளின் முன்பாக, நம்பிக்கையின் முன்பாக, கிறிஸ்துவின் மீது உள்ள பற்றுறுதியின் முன்பாக நாம் ஒருபோதும் ஏழைகளாக இல்லை. நாம் ஒருபோதும் துன்புறுத்தப்படுபவர்களாக இல்லை. நாம் ஒருபோதும் நமக்கு நீதி கிடைக்காமல் போனதில்லை. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையானது மிக ஆணித்தரமானது. நம்முடைய நம்பிக்கையானது நம்மை ஒருபோதும் துயரத்துக்கு இழுத்துச் செல்வதில்லை. ஏனென்றால் துயரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்காக நாம் மற்றவர்களுக்கு நீதியை எடுத்துரைக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் எந்த வகையில் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்திக்க தொடர்ந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். நம்மை நாமே முழுமையாக ஈடுபடுத்தி பேறு பெற்றவர்களாக வாழ இறை ஆசிரியை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசிரியை பெறுவோம். ஆமேன்.